ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நான் இப்போ வந்து மேசிஸ் போயிட்டுருக்கேன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் கோல்டாகவும் இருக்குது, கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து கோல்ஸில் போய் பார்த்தேன் ட்ரெஸ்ஸை, எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதால் நான் இப்போ வந்து மேசிஸ்க்கு வந்திருக்கேன். சரி, மேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸாச்சும் பிடிச்சி வாங்கிடுவேன் நான். அதால் நான் மேசிஸ் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு நான் போனது பார்த்திங்கன்னா மைக்கேல் கோர் பிராண்ட்கிட்ட தான் போயிருந்தேன். நான் போய் பார்த்தேன். அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சிருந்தது. ஆனால் அது வந்து கொஞ்சம் உள்ளே போட்ட பிறகு நம்ம ஸ்கின்ல குத்துற மாதிரி இருக்குது, இச்சி வர மாதிரி இருக்கும். அதால் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேணான்ட்டோம். வேறு ஏதாவது இருக்கா நல்லா சாஃப்டானு பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் இல்லை. அதால் வேறு பிராண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிற போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல வந்து ஹேட் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க வின்டருக்காக. ஹேட்டுங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. நான் வாங்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து நான் ஒரு வருஷமும் வாங்குவேன், ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். அதை மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது எங்கிட்ட. அதால் வந்து நான் வாங்கலை இந்த வாட்டி, வெறும் பார்த்துட்டு மட்டும் வந்திருக்கேன். நான் அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. அவருக்கு வந்தது அந்த ஸ்ப்ரிங்லேருந்தே அதே கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க, எதுவுமே நியூ கலெக்ஷன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சிருந்தது. சரி, பார்த்தோம்னா அதில் சைஸஸ் இல்லை. இது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, வாங்கலான்னு பார்த்தோம்னா அதில் சைஸ் இல்லை. எனக்கு இந்த ஜாக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா சைஸ் இல்லை, அதால் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் வீட்டில் மற்றவங்க யாருக்கும் பிடிக்கல. அதாலேயும் இந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டேன் நான். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. போட்டோம்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் எடுத்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா அதில் ட்ராபேக் என்னென்னா நல்லா ஹைட்டாக இருக்கும் ரொம்ப போடுற ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சைஸும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கிச்சன் ஐட்டம் வாங்குறதுக்காக போனேன். அந்த வழியில் பார்த்திங்கன்னா டாய்ஸ் அரஸ் டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதால் அது கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் நான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு தான். இந்த வாட்டி வந்து லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டியும் வந்து ஏர்லியாகவே வந்து டீல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து டீல் கொடுக்குறாங்க, 50% டீல் கொடுக்குறாங்க. பேகெல்லாம் வந்து 50% 60% கொடுக்குறாங்க. ஒரு வழியாக நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. அந்த ட்ரெஸ்க்கு வந்து ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போது ஷூ வாங்குறதுக்காக வந்திருக்கேன் நான். மேசிஸில் தான் ஷூவும் வாங்கினேன் நான். பார்த்துட்ருக்கேன் நான். ஏன்னா வந்து சிலதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதில் சைஸ் இருக்க மாட்டேங்குது. இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, பார்த்தோன்னா சைஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒயிட்டில் தான் கிடச்சிது சைஸை. சரி, அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே டீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளாக் ஃப்ரைடே டீல் எல்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஜாக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் 25% டாப்ஸ்க்கெல்லாம் வந்து 25% 15% எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேட் அப்படியே. நான் இது வந்து $109 வாங்கினது. இதில் வந்து டிஸ்கவுண்டே கிடையாது. இது வந்து எனக்காக நான் வாங்கினேன். நான் இது
இது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து மெட்டீரியல் பார்த்து நான் வாங்குறதால ஃபைனலாக எனக்கு இந்த மெட்டீரியல் பிடிச்சிருந்தது. சரி ஓகே, இப்போது வின்டரில் ஸ்ப்ரிங்லலாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அடுத்து வாங்கினேன். இது வந்து $109 இது டீலெல்லாம் போகலை இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து இதுவும் வந்து டீல் கிடையாது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா $139 அப்படியே தான். ஃபுல் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் நான். நான் நினச்சி டீல் போட்டிருப்பாங்கன்னு, பட் டீல் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரெஸ் நான் ஏன் வாங்கினேன்னா, நாளைக்கு வந்து டென்னிஸ் குரூப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து க்ரௌன் பிளாஸாவில் வந்து அவங்க பார்ட்டி கொடுக்குறாங்க, அதுக்காக வந்து நான் வாங்கினேன். சரி நானும் போகிறேன் அவளோட, அதுக்காக நான் ஒன்று வாங்கினேன். இதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு மூணு ட்ரெஸ் போடாமே வச்சுருக்கேன், அதையே போட்டுட்டு போகலாம். பட் இருந்தாலும் நான் அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ப்ரௌன் கலர் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலருக்கு வந்து இந்த தோடு வாங்கினேன் நான். இது வந்து $19 இது இந்த தோடு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டீல் கிடையாது, இதெல்லாம் ஸ்பெஷல்ஸ், அதெல்லாம் டீல் கிடையாது எதுவுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸில் அந்த ப்ரௌன் ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நிமிஷம், இந்த ப்ரௌன் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது, அதால் சரின்னு க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்குது, அதால் நான் என்ன பண்ணேன், இந்த க்ரீனில் வந்து தோடு நான் வாங்கிட்டேன். இது வந்து $19, அது வந்து ஃபஸ்ட் காமிச்சது $24, இது வந்து $19 இது. இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னு வாங்கினேன் நான், இது ரொம்ப நல்லாயிருக்கு. சரி வீட்டில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அண்ட் கோ. இதோட ரேட் வந்து $19.50 இது. ஆனால் இது ரேட் டீலில் பார்த்தீங்கன்னா $10. இந்த ஷூ ஒன்று வாங்கினேன் நான், இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $68. ஆனால் பிளாக் ஃப்ரைடே டீலில் எனக்கு வந்து $42 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் $10 வர கேஷ்பேக் இருந்தது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது $39 தான் நான் வாங்கியிருக்கேன், $32 தான் வாங்கியிருக்கேன். இது ஒயிட்டு, ஸ்கூலுக்கும் போட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதால் இது வாங்கிட்டேன் நான். இன்றைக்கி மேசிஸில் ஷாப் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த 4 ஐட்டம் தான் நான் ஷாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க பேங்க்வெட்க்கு. க்ரௌன் பிளாஸாவில் தான் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் பால் ரூமில் வச்சுருக்காங்க இந்த பார்ட்டி இவங்களது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.